ஹாய், வெல்கம் டு அனிதா ஏஞ்சலினா. இன்றைக்கி வந்து நம்ம சிப்ஸு காரசாரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் நேத்திரங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நேத்திரங்காய் வந்து நல்லா டேஸ்டியானது, அதனால் நான் வந்து நேத்திரங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மேலே உள்ள காம்பு வந்து தூர எடுத்துட்டேன். இப்போ முன்னாடி இருக்கிற இந்த பகுதியும் நம்ம தூர எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு மேலே இருக்கிற இந்த தோலை வந்து லைட்டாக அப்படி கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து கீறி விட்டுக்கோங்க. அந்த கத்தி வந்து உள்ளே உள்ள காயில் வந்து படாமல் நீங்கள் பத்திரமா கவனமாக சீவுங்க. சீவிட்டு இப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா ஈஸியாக இங்கே பாருங்கள் இப்படி ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இப்படி வந்து நம்ம வந்து இந்த காயில் உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணுற இதை வச்சு மிஷினை வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. இந்த காய்க்கு வந்து இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணியாச்சுன்னு. நான் வந்து ரெண்டு நேத்திரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையுமே இதே மாதிரி நான் வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து நம்ம இந்த சீவுற இந்த இதில் வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். அப்போனா வந்து இந்த காயில் உள்ள கரை வந்து அந்த இதில் வந்து படாமல் நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து சிப்ஸு வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து கடலெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கடலெண்ணெய் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த சிப்ஸை வந்து சீவி விட்டுடலாம். நீங்கள் எப்போவுமே சிப்ஸு செய்கிறப்போ இப்படி டைரெக்டாக எண்ணெயில் வந்து சீவி விடுங்க. அப்போனா தனித்தனியாக நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சு நீங்கள் சீவிறப்போ அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இப்படி டைரெக்டாக சீவி விடுங்க. அப்போனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். நான் வந்து ஒரு தடவைக்கு ஒரு வாழைக்காயும் ஃபுல்லாக வந்து சீவி விட்டுட்டேன். ஒரு தடவைக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே சீவி விட்டாச்சு. சீவி விட்டோன்னா நீங்கள் வந்து கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைனா அடியில் உள்ளது மட்டும் மொறிஞ்சிரும், மேலே உள்ளது மொறியாமல் இருக்கும். அதனால் இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. மற்ற காயோட இந்த நேத்திரக்காய்க்கு வந்து சிப்ஸு வந்து மற்ற காயில் இருக்கிறதோட இந்த காய்க்கு தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம மஞ்சள் பொடியே போடாமல் எவ்வளோ அழகாக மஞ்சளாக வந்துருக்குன்னு பாருங்கள். மற்ற காயில் இப்படி மஞ்சளாக வராது. ஓகே, இது நல்லா முறிஞ்சிருச்சு. இப்போ நான் இது வந்து ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து எடுத்து சேர்த்து போட்டுடலாம். கண்டிப்பாக வீட்டில் பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்து பாருங்கள். நம்ம வெளியே வாங்குறத விட இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். வெளியே வாங்கினா அவங்க என்ன ஆயிலில் வந்து பொடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஹீட் பண்ண ஆயிலே ஹீட் பண்ணி செய்வாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே, நம்ம இதில் வந்து இன்னொரு வாழைக்காயும் சீவி விட்டுடலாம். பாருங்கள் உள்ளே போட்டோன்னே எந்த அளவுக்கு தனித்தனியாக போகுது பாருங்கள். நீங்கள் செய்கிறப்போ பார்த்து கவனமாக செய்யுங்க. என்ன மேலே வந்து தெரிச்சிடாமல் கவனமாக செய்யுங்க. பாருங்கள் ஒரு வாழைக்காயும் நான் வந்து ஃபுல்லாகவே உள்ளே சீவி போட்டுட்டேன். ஓகே, இதை நல்லா கிளறி விட்டுருங்க. முறிஞ்சோடனே இதை நம்ம வந்து எடுத்துடலாம். சாரி, நான் ஒரு டிப்ஸு வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த சிப்ஸு வந்து வெந்துருச்சுன்னு உங்களுக்கு நல்லா முறிஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிப்ஸு முறிஞ்சிருச்சு, அதை நம்ம வந்து எடுத்துடலாம். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இப்படி வந்து நீங்கள் தட்டி பாருங்கள். தட்டி பார்க்குறப்போ சரச்சரன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா சிப்ஸ் வந்து நல்லா முறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சிப்ஸு வெந்துட்டா இல்லையான்னு. பாருங்கள் எப்படி சரச்சரன்னு சவுண்டு வருதுன்னு. ஓகே, இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மசாலா வந்து நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதோட சேர்த்து நான் வந்து மிளகு தூளும் ஆட் பண்ணியிருக்கேன்.
என்னதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு காயப்பொடி அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு, நெக்ஸ்ட்டாக மிளகுத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன். மொத்தமாக 4 பவுடர் வந்து இதை நான் செய்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சிப்ஸில் இப்போ வந்து சேர்த்துடலாம். இதில் நம்ம சிப்ஸில் வச்சுருக்க டிஷ்யூ பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன், இல்லைனா மசாலா எல்லாம் அதிலே போய் சேர்ந்துடும். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டு போங்க. பாருங்க எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டாச்சு. இப்போ அதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடமும் மசாலா சேர்ந்துடும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வந்து குலுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் 2 வாழைக்காய்க்கு 2 கைக்குத்தாளோடைய அதிகமாக தான் சிப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளோட காரசாரமான நேத்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோன்னு உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்யூ.